ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயில். இது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பூண்டின்ற கிராமத்தில் இருக்குது. நல்லா பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இதுதாங்க முதல் மலை. மொத்தம் 7 மலை கொண்டது வெள்ளையங்கிரி மலை. வெள்ளையங்கிரி மலை மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பகுதி. இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. வெள்ளையங்கிரி மலை எப்போ ஏறலான்னா, டேவை விட நைட்டில் ஏறுறது பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா டேயில் நீங்கள் ஏறுனா ரொம்ப வெயிலாக இருக்கும், ஆனால் நைட்டில் அப்படி போனால் அப்படி இருக்காது, ஸ்வெட் இருக்காது, நம்ம ஈஸியாக ஏறலாம். முக்கியமாக நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் போகிறோன்றது டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, ஏறிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு தூரமாக இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். வெள்ளையங்கிரி மலை அவ்வளோ ஈஸி இல்லைங்க. சிவனை பார்க்குறது கஷ்டப்பட்டது ஏறணும். எவ்வளோ பேர் ஏறுறாங்க பாருங்கள், நம்ம முன்னாடி பாருங்கள். முக்கியமாக டார்ச் லைட்டு கொண்டு போங்க, அது மஸ்ட்டு. ஏன்னா நைட்டில் ஏறும்போது டார்ச் லைட் இல்லைன்னா நம்ம ஏறது அவ்வளோ ஈஸி இல்லை. இது இரண்டாவது மலை, பாம்பாட்டி சித்தர் கோயில். நல்லா கும்பிட்டுங்க. ஆக்சுவலி முதல் மலையை விநாயகர் கோயில் இருக்கும், அதை நம்ம கேப்சர் பண்ண மிஸ் பண்ணிட்டோம், மன்னிச்சிடுங்க. பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு அடுத்தது அர்ஜுனன் வில்லு, பீமன் களி உருண்டை, சீதேசுன்னு போகிற இடங்களை ஒன்று ஒன் பை ஒன்னாக வரும். நார்த் இந்தியாவில் எப்படி கைலாஷ் சொல்கிறாங்களோ சிவனோட இடம், நம்ம சவுத் இந்தியாவில் வெள்ளியங்கிரி மலை தாங்க சவுத் கைலாஷ். ஒரு வழியாக நாலாவது மலை வந்துட்டாங்க. இங்கேருந்து பார்த்தா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட என்டையர் வியூவே தெரியும். நல்லா பாருங்கள், இதுதாங்க அது, சூப்பராக இருக்கு பாருங்கள். சவுத் இந்தியாவிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த புண்ணியஸ்தலம் இதுங்க. இங்கே தாங்க நீர் நீளம் காற்று ஒருங்கே அமைந்த சுயம்பு லிங்கம் இயற்கையாகவே அமைஞ்சது. மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க இது. இதுதாங்க வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில். நல்லா பார்த்துங்க, சிவனை நல்லா தரிசிச்சிங்க. மிகவும் சக்தி வாய்ந்த ஆண்டவர். பல சித்தர்கள் இங்கே தான் வந்து இந்த குகையில் தான் வந்து தவம் இருந்திருக்காங்க. இந்த அதிகாலை பூஜையில் நம்மளும் கலந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பாருங்க அந்த அதிகாலை நேரத்தில் இந்த மலையோட வியூவை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி காட்சிகளாம் நான் டிவியில் தாங்க பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் இவ்வளோ மாலை நேரத்தில் இந்த மாதிரி பார்க்குறது. சூப்பராக இருக்குங்க, பறவைகளோட சத்தம். அதான் சொல்லுவாங்களே, எழில் கொண்டு அழகுன்ட்டு, அது இதுதாங்க. நல்லா பாருங்க, அழகாக இருக்கு. சூரியன் இப்போ தாங்க வராரு, அவருக்காக தாங்க வெயிட்டிங். நாங்களும் அவரை பார்த்துட்டு மலையை இறங்க ஸ்டார்ட் பண்ணணும். முக்கியமாக இந்த மலை எப்போ அனுமதிக்கிறாங்கன்னா, சிவராத்திரி முதல் சித்திரை மாதம் கடைசி வரை மட்டும்தாங்க இங்கே அனுமதிக்கிறாங்க. அந்த டைமில் தாங்க நம்ம வந்து வெள்ளையங்கிரி மலை ஏற முடியும். மற்ற டைமில் அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இருப்போம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, நாட் அலோட் மற்ற டைமில். ஆக்சுவலி எல்லாம் சொல்லுவாங்க மலை ஏறது ரொம்ப கஷ்டம்னு, ஆனால் இங்கே வந்தப்பதான் தெரியுது ஏறத மட்டும் இல்லை இறங்குறதும் ரொம்ப கஷ்டம்னு. பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இறங்குறாங்கன்னு. அவ்வளோ ஈஸியெலாம் இல்லைங்க வந்து சிவனை பார்த்துட்டு போகிறது. ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க நாங்களும் வந்தோம். பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஆளுக்கு ஒரு கொம்பு எடுத்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ சருகலாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் மிஸ் ஆனாலே கீழே போய் விழ வேண்டியதாங்க. நாங்கள் வரும்போதே ஒரு 3 பேர் கீழே விழுந்தாங்க. வேகமாக ஓடுறேன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இப்போ கீழே விழுந்துட்டாங்க. கஷ்டமாக இருந்துச்சு, அதே சமயம் கொஞ்சம் சிரிப்பாக வந்துச்சு, என்ன பண்ணுறது. முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெள்ளியங்கிரி வரீங்கன்னா முடிஞ்சளவுக்கு வயிட் எதுவும் எடுத்துகிட்டு வராதிங்க. வயிட் எடுத்துகிட்டு மலையேறதும் சரி இறங்குறதும் சரி ரொம்ப கஷ்டம். முடிஞ்சளவுக்கு வயிட் எடுத்துகிட்டு வரதை அவாய்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் முடிஞ்சால் நீங்கள் ஜான் ஃபெப்ரவரி வந்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டை எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இந்த இடம் ரொம்ப குளிராக இருக்குங்க, அதனால தாங்க சொல்கிறேன். இதுதாங்க ஏழாவது மலை, இங்கே தாங்க சிவன் இருக்காரு.